ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்காக அவல் ஸ்வீட் பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இது 7 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ் இது. குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டு அவளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அவலில் பார்த்திங்கன்னா அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், அயன், ஃபைபர்ஸ் இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீட் ப்ராடக்ட் வந்து அலர்ஜியாக இருக்கும், அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அவல் மாதிரியான ஒரு ஃபுட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட், குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரி ரொம்ப சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகிடும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். நான் வந்துட்டு 1/4 கப் அவல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் வந்துட்டு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 3/4 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது ரொம்ப நேரம் எடுக்காது, ஆல்ரெடி தண்ணியில் ஊறியிருக்கிறதுனால இது உடனே குக் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு வெள்ளை தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். வெள்ளை ஆல்ரெடி வந்துட்டு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நெய் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே வந்துட்டு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஏலக்காய் தூள் வந்துட்டு 2-3 பிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா ஏலக்காய் போட்டுருக்கப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவல் வந்துட்டு இப்போ நல்லா திக்காக ஆரம்பிக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா பிளெண்டரில் அரைச்சி கொடுத்துடுங்க. ஸோ நம்மளுடைய அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. ஸோ இதுக்கு நான் வச்ச பேர் அவல் ஸ்வீட் பொங்கல். உங்களுக்கு ஏதாவது நேம் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ.